ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ எஃப்எஃப் ஃப்ரெண்ட்ஸ் வித் மீ நதியா. ஓகே, இன்றைக்கும் எல்லா அப்டேட்ஸ் வந்து நான் தான் சொல்ல போகிறேன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கி 2898 AD அந்த படத்தோட ட்ரைலர் வந்து நேற்று ஈவினிங் வந்து வெளியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த உலகத்தோட முதல் நகரம் அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனோட வாய்ஸில் வந்து இந்த வேர்ல்டோட கடைசி நகரம் காசி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து எடுத்திருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து கல்கி 2898 AD அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு படமா எடுத்திருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம படத்துல வந்து நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் வேற இருக்காங்க. நம்ம பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா, டிஷா, அப்புறம் நம்ம கமல்ஹாசன் சார், அப்புறம் பசுபதி அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா ஒரு கெட்டப் பார்க்கணும் அந்த ட்ரைலர்ல. ஐயோ, சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அதை விட மெயின் நம்ம உலக நாயகன் அவரை பத்தி, அந்த வார்த்தைக்கு தகுதியானவரே இவரு தாங்க. ஒவ்வொரு கெட்டப்பும் நம்ம உலக நாயகன் அவருக்கு மட்டும் தான் கரெக்டா இருக்கும். அந்த ஒரு சீன்ல வந்துட்டு போனார் பாருங்க, அது ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. இந்த ட்ரைலரே பார்க்கும் போதே இந்த அளவுக்கு இருக்கு. விஷுவல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டிருக்காங்க. டைரக்டர் நாகஸ்வின் வந்து எந்த அளவுக்கு இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு அப்படிங்கறது இந்த ட்ரைலர்ல காமிச்சிட்டாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். June 27th வேர்ல்ட் அளவுல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இது மொத்தம் 5 languagesல வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, நம்ம உலக நாயகனோட நடிப்பு எப்படி போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோட செகண்ட் அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, SK23. நான் நேரே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த படத்துல வில்லனா வந்து நம்ம வித்யுத் அவர்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த படத்துல ஒரு புது கேஸ்ட வந்து உள்ள இறக்க போறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார்படல நடிச்ச ஷபீர் அவர்கள் தான். இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம SK23யோட படத்தோட ஷூட்டிங் வந்து இப்ப கரண்டா எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, VIT யூனிவர்சிட்டியில தான் போயிட்டு இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பைசி த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. AR முருகதாஸ் வந்து இன்னும் எத்தனை காஸ்ட வந்து உள்ள இறக்க போறாரு, என்ன மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோட அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சரிங் கண்ணப்பன் அந்த படத்தோட பார்ட் 2 வந்து எடுக்க போறதா தகவல் கிடைச்சிருக்கு. சோ காஞ்சரிங் கண்ணப்பன்லயே பாத்தீங்கன்னா, நம்ம சதீஷ் அவர் வந்து ஹீரோவா வந்து ப்ளே பண்ணிருப்பாரு. ரெஜினா, அப்புறம் வந்து நம்ம சரண்யா மேம், VTV கணேஷ் இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த கதையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தூக்கத்துல இப்ப ஏதாவது ஒரு கனவு வருது, போய் நம்ம எங்கேயாவது போய் இடிச்சுக்கலன்னா அது நிஜத்திலேயே நம்ம வந்து இடிச்ச மாதிரி இங்க ஒரு அடையாளம் வரும். சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படத்தை கொடுத்தாங்க. அதுவும் செம்ம காமெடியான படத்தை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இப்ப காஞ்சரிங் 2 இருக்குமா அப்படின்னு தெரியல. சோ இப்ப காஞ்சரிங் கண்ணப்பன் பார்ட் 2 வர்க்கிங் வந்து இப்ப போயிட்டு இருக்கு. சோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பார்ட் 2 வந்து யார் ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா, ஏஜஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. யார் மியூசிக் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுவன் அவர் தான் மியூசிக் பண்றாங்க. பார்ட் 1 மாதிரி இந்த கதையும் இருக்குமா, இல்ல டிஃப்ரெண்டா ஏதாவது பண்றாங்களா, ஸ்பைசியா பண்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஷோட அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தல அஜித் அவருடைய மூவி பார்த்தனதுதான். குட் பை டாக்லி இல்ல, இப்ப விடாமச்சு வந்து 1-2 சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத சொல்றேன். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 35 days வந்து ஷூட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா வந்து அஜர்பைஜான்ல தான் வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. இப்ப அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது வந்து பூனேல போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே தெரியும் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் அண்ட் எமோஷனலா உருவாயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு வந்து தொடங்குது அப்படின்றீங்க, திடீர்னு வந்து இல்லை அடுத்த மாசம்ன்றீங்க, ரொம்ப குழப்பி தள்ளுறீங்க விடாமுயற்சி. ஏன்னா குட் பேட் அக்லிக்கு முன்னாடி விடாமுயற்சி தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஆனா இதுவே சத்தமே இல்லாம சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்ப இதுதான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம், இவங்க சொன்ன மாதிரி இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்றாங்களா இல்ல தள்ளி வைக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஓகே, நம்ம ஷோட அடுத்த அப்டேட் யாரை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவரோட மூவி பற்றினது தான். குபேரா இல்லைங்க, இப்போ புதுசாக வந்து ராயன் படத்துலேருந்து நியூவாக வந்து ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, July 26 தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த படத்தை யார் டைரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம தனுஷ் அவர்கள் தான் டைரெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ குபேராலேருந்து இங்கெங்கே ஷூட் போகிறோம் இப்படி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் ராயன்லேருந்து அவ்வளோவா எதுவுமே வரல, இன்னும் ட்ரைலர் வரல, அதுக்குள்ளே வந்து நியூ ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு, இட்ஸ் நாட் அ கன்ஃபர்மேஷன். இதுவா கன்ஃபார்மா அப்படின்றது அபிஷியலா சன் பிக்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரஜினிகாந்த் அவரோட மூவி பத்தினதான். கூலி இல்லைங்க, நான் கூலி வந்து சொல்லுது பாத்தீங்களா, கொஞ்சம் வந்து தள்ளி போயிடுச்சு அப்படின்றாங்க. இப்ப ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்க வேட்டையன் அந்த படத்துல இருந்தா அப்டேட் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த படத்தோட சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் வந்து நம்ம சன் டிவி அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ பாருங்க, படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சேட்டலைட்டும் அப்புறம் வந்து டிஜிட்டல் ரைட்ஸும் சோல்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து அமௌண்ட் பத்தின விஷயம் எதுவுமே வந்தது இல்லை. பட் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்றது மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம், இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது மக்கள் கிட்ட எப்படி ரீச் ஆக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் அப்டேட் எந்த படத்தோட அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடியோ க்ரீன் வந்து அடுத்தது எந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி தங்கலான் இல்லைங்க, வந்து படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம் ஆண்டன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறாங்க. யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லு சிரிஷ் அவர் தான் வந்து இதில் ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ போஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து டெடிபர் பக்கத்தில் இருக்கு, இவர் ஏதோ கன் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரிலாம் போஸ்டர் வந்து விட்டுருந்தாங்க. இந்த படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 14 சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து சென்சார் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஸோ வந்து ஸ்டில் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து ஸ்டுடியோ க்ரீன் அப்படின்னும் போது நம்ம தங்கலான் தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ படி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சொல்ல முடியாது, திடீர்னு படிக்கு முன்னாடி தங்கலான் வந்தால் கூட வாய்ப்புகள் இருக்கும்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு படத்தில் எது வந்து வரப்போகுது அப்படின்றது. ஓகே, நம்ம ஷோட ஃபைனல் வந்தாச்சு. நான் இதோட வந்து மூட்டை கட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. எல்லா அப்டேட்ஸும் வந்து ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஃப்ரைடே ஃபெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் டேரக்டர் இவங்களை பற்றின சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அண்ட் இதான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது, நான் உங்கள் விஜய் நதியா. தேங்க்யூ.